ஹலோ நண்பா, நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் டாக் வந்து மனுஷங்களுக்கு எவ்வளோ விசுவாசமானதுன்னு. பட் இந்த கான்செப்ட், இந்த டாக் வந்து மனுஷங்கக்கிட்ட விசுவாசமாக நடந்துக்கும்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் சம்வாட் 17வது செஞ்சுரியிலேருந்து 19வது செஞ்சுரிக்குள்ளே கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் டாக் இஸ் மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனால் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த விஷயம் அவ்வளோவா தெரியாத காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இன்ஃபேக்ட் இந்த இன்சிடென்ட்னால தான் டாகோட பிஹேவியர் பற்றி உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. பட் இந்த சம்பவத்தினால அதை பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. இந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க நாட்டில் அந்த டாகுக்கு சிலை கூட வச்சுருக்காங்க. ஆல்ரெடி டோகோன்னு சொல்லிட்டு ஒரு டாகோட ஹிஸ்டரி பற்றி பார்த்தோம். பட் அந்த டோகோக்கும் இந்த இப்போ பார்க்க போகிற இந்த டாகுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, டோகோ வந்து நாட்டுக்காக சேவை செஞ்சுது, கிட்டத்தட்ட 10,000 பீப்புள்ஸை காப்பாற்றிச்சு. பட் இப்போ பார்க்க போகிற இந்த டாகோட கதை என்னென்னா, தனிப்பட்ட மனிதனுக்கும் அந்த டாகுக்கும் உள்ள எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அன்பு பற்றின ஸ்டோரி. அப்படி என்ன செஞ்சுது அந்த டாகு, ஏன் சிலையெல்லாம் வச்சாங்க, இப்போ பார்க்கலாம் அதை பற்றி. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் டில் நவ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது எனக்கு செம்மையான மோட்டிவேஷன் கொடுக்கும். ஜப்பானில் அக்கீட்டான்னு சொல்லக்கூடிய பிளேஸில் 10th November 1923 அப்போது பப்பி டாக் ஒன்று பிறந்தது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 100 இயர்ஸ்க்கு முன்னாடி, கரெக்டாக சொல்லணும்னா 98 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆன சம்பவம். இந்த பப்பி பிறந்த வீட்டில் ஆல்ரெடி ஏகப்பட்ட டாக்ஸ் இருந்தது. ஸோ அதனால் அந்த பப்பியை யாருக்காவது கொடுத்துடலாம்னு நினச்சாங்க. அந்த பப்பியோட முதலாளியோட ஃப்ரெண்டு வந்து டோக்கியோ யூனிவர்சிட்டியில் வேலை செய்யும் ஒரு ப்ரொஃபஸர். அந்த ப்ரொஃபஸரோட நேம் வந்து ஹைட்ஸ்புரோ உயினோ. ப்ரொனன்சியேஷன் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியல, பட் இதுதான் ஸ்பெல்லிங். ஸோ இப்போது உயினோக்கு பெட் டாக்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த பப்பியோட முதலாளி உயினோ கிட்ட, உனக்கு தான் பெட் டாக்னா பிடிக்கும் இல்லையா, ஸோ இந்த பெட் டாகை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பப்பியை உயினோ கிட்ட நியூ இயர் அன்னைக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. ப்ரொஃபஸருக்கு அந்த பப்பியை ரொம்பவே பிடிச்சி போகுது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த பப்பிக்கு ஏதாவது நல்ல பேர் வைக்கணும்னு நினைச்சாங்க. அப்போது ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் அந்த பப்பியை ஹச்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ ஹச்சி அப்படின்றது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாகுக்கு ஹச்சிகோ அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சாங்க. ஸோ நாளாக ஹச்சி ப்ரொஃபஸரோட ஃபேமிலி மெம்பராகவே மாறி போச்சு. ப்ரொஃபஸர் டியூட்டி எல்லாம் முடிச்சுக்கிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு ஹச்சிகோ கூட. வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்கினாலோ இல்லை மார்க்கெட் போகணும்னாலோ ஹச்சிகோவை கூட்டிக்கிட்டு தான் போவாரு. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள பாண்டிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டியூட்டிக்கு போன பிறகு ஹச்சிகோவை ரொம்பவே மிஸ் பண்ணுவாரு. இப்படி அவங்களுக்குள்ள நட்பு செம்மையா டெவலப் ஆச்சு. அப்படியே காலங்கள் போயிடுச்சு. இப்போ பப்பி டாகா இருந்த அந்த ஹச்சிகோ வளர்ந்து பெருசாயிடுச்சு. ப்ரொஃபஸர் வீட்டிலேருந்து கிளம்பி பக்கத்தில் உள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து தான் யூனிவர்சிட்டிக்கு போவார். ஸோ அவரோட டெய்லி வேலை என்னென்னா, வீடு டு ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் டு யூனிவர்சிட்டி, தென் யூனிவர்சிட்டி டு ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் டு வீடு. இது எல்லாத்தையும் பல வருஷமாக பார்த்துக்கிட்டு இருந்த ஹச்சிகோவுக்கு எல்லாமே அப்படியே அத்துப்படி ஆயிடுச்சு. ப்ரொஃபஸர் வீட்டை விட்டு போகும்போது ஹச்சிகோ கூடவே போகும், ஸ்டேஷனில் விட்டுட்டு ஹச்சிகோ வீட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த பாதையெல்லாம் ஹச்சிகோவுக்கு நல்லாவே அத்துப்படி. ஸோ இப்படி தான் அவங்க லைஃப் போய்கிட்டு இருந்தது. ஒன் டே ப்ரொஃபஸரும் ஹச்சிகோவும் ஸ்டேஷனுக்கு போவாங்க. அப்போது ஹச்சிகோ கிட்ட சொல்வாங்க, நான் போகணும், நீ கிளம்புன்னு. ஸோ இப்போ ட்ரெயின் வந்தது. ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டு ஹச்சிகோவுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அந்த நாள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் விட்டனாகும் போது ஹச்சிகோ காலையில் எந்த இடத்துல உட்காந்து பாய் சொல்லிச்சோ அதே இடத்துல தான் கண்டினியூஸாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த ப்ரொஃபஸர் செம்மையாக ஷாக் ஆகிடுவார். எதுக்குன்னா, காலையிலேருந்து ஹச்சிகோ இங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான், நம்மளுக்காக வெயி
ஸ்டேஷனுக்கு வருவாங்கன்னு ஹச்சிகோக்கு நல்லாவே தெரியுது. இதை கேட்ட ப்ரொஃபஸர் ரொம்பவே சந்தோஷப்படுவாரு, ஹச்சிகோக்கு இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கா அப்படின்னு. சோ இது அப்படியே பழக்கமா மாறி போச்சு. ஹச்சிகோ ப்ரொஃபஸரை டெய்லி ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடுறது, சாயங்காலம் ஆன உடனே கெத்தா பர்ஃபெக்ட் டைம்ல ரிசீவ் பண்ணிக்கிறது, இது ஹச்சிகோட டெய்லி டியூட்டியாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சீன்ஸ் எல்லாம் அந்த ஏரியா மக்களுக்கும் அந்த ரயில்வே அபிஷியல்ஸ்க்கும் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து போகிற பேசஞ்சர்ஸ்க்கும் நல்லாவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்படி ஹச்சிகோன்னு சொல்லிட்டு ஒரு டாக் அதோட முதலாளி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விடுறது, அகைன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது, இது எல்லாமே அங்க உள்ள மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பார்த்து பார்த்து பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ ஹச்சிகோ பத்தி இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா டாக்ஸுமே நாம ஏதாவது தூக்கி போட்டா அதை போய் எடுத்துட்டு வந்து கொடுக்கும், எத்தனை தடவை போட்டாலும் அத்தனை தடவை எடுத்துட்டு வந்து கொடுக்கும், இது டாகோட பேசிக் பிஹேவியர். பட் ஹச்சிகோவை பார்த்தோம்னா அப்படி செய்யாது. ப்ரொஃபஸர் எத்தனையோ தடவை விளையாடும் போது பால தூக்கி தூக்கி போடுவாரு, பட் ஹச்சிகோ எந்த மூமெண்ட் இல்லாம அப்படியே நிற்கும். ப்ரொஃபஸர் என்னென்னமோ சொல்லுவாரு, போய் பால கொண்டு வான்னு எப்படி எப்படியோ சொல்லி பார்ப்பாரு, பட் ஹச்சிகோ எது தூக்கி போட்டாலும் கொண்டு வந்து கொடுக்காது. ஒன் டே ப்ரொஃபஸரோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு வந்தப்போ இந்த விஷயத்த அவங்க அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எந்த டாகா இருந்தாலும் எது தூக்கி போட்டாலும் கொண்டு வந்து கொடுக்கும், இது டாகோட பிஹேவியர். அண்ட் ஹச்சிகோ வந்து மற்ற டாக்ஸ் மாதிரி கிடையாது, அதுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும், அதிக நாலேஜ் உள்ள டாக் இது.
இது இப்போ தூக்கி போட்டது கொண்டு வந்து கொடுக்கலனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் கொண்டு வந்து கொடுக்கும், அப்போ அதுக்கு பின்னாடி ஏதாவது மெசேஜ் சொல்ல நினைக்கும், அதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஒன் டே ப்ரொஃபஸர் யூனிவர்சிட்டிக்கு கிளம்ப ரெடி ஆவாரு, பட் ஹச்சிக்கோ மட்டும் சோகமாகவே இருக்கும், சாப்பாடு வச்சா கூட சாப்பிடாது. ஸ்டேஷனுக்கு போகலாம்னு கூப்பிடுவாரு, பட் ஹச்சிக்கோ போகாது, ரொம்பவே வித்தியாசமாக பிஹேவ் பண்ணும். என்னாச்சு இதுக்கு, ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு செக் பண்ணி பார்ப்பாரு, அதெல்லாமே நார்மலாக தான் இருக்கும். அப்போ ஏன் இப்படி பண்ணுதுன்னு யோசிச்சுக்கிட்டே ஓகே பாய் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கேட்டு கிட்ட போய் நின்றுக்கிட்டு கூப்பிடுவாரு, அப்பவும் ஹச்சிக்கோ ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஸோ ஹி வாஸ் சோ கன்ஃபியூஸ்ட், இத்தனை வருஷமா இப்படி நடந்துகிட்டதே இல்லையே, இப்போ மட்டும் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிதுன்னு நினைச்சுக்கிட்டு அகைன் கூப்பிடுவாரு, அது கத்தும் பட் எந்த யூஸும் இல்லை. ஸோ இஷ்டமே இல்லாமல் ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டு இருப்பாரு, அந்த டைம்ல அந்த பாலை வாயில வச்சுக்கிட்டு கேட் அண்டர் வந்து நின்று எட்டி பார்க்கும், வெளியில எட்டி பார்க்கும், பட் ப்ரொஃபஸர் எப்போவோ கிளம்பி போயிட்டார். அந்த பாலை எடுத்துக்கிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அத்தனை வருஷமா பால் கிட்ட போகாத ஹச்சிக்கோ அப்போ மட்டும் ஏன் பால் எடுத்துக்கிச்சு? ஸோ ப்ரொஃபஸரோட ஃப்ரெண்டு ஒரு தடவை சொன்னாங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக ஒரு நாள் ஹச்சிக்கோ அந்த பாலை கொண்டு வந்து கொடுக்கும்னு, அதுதான் இது. ஸோ ஹச்சிக்கோ ஏதோ மெசேஜை கன்வே பண்ண ட்ரை பண்ணுது, பட் அதால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. தென் ஃபைனலி அந்த பால் எடுத்துக்கிட்டு ப்ரொஃபஸரை தேடிக்கிட்டு ஸ்டேஷன் கிட்ட போயிடும். பட் ப்ரொஃபஸர் ஸ்டேஷனுக்குள்ளே போயிடுவார், அங்கே உள்ள மக்கள் எல்லாம் அதாவது ஹச்சிக்கோ பற்றி தெரிஞ்ச மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க, பிகாஸ் ப்ரொஃபஸரோட ஹச்சிக்கோ இல்லை. அண்ட் ப்ரொஃபஸர் ட்ரெயினுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹச்சிக்கோ வந்துடாதான்னு ஏக்கத்தோட பார்ப்பாரு, பட் ஹச்சிக்கோ வரல. ப்ரொஃபஸருக்கு போக மனசே இல்லை. அந்த டைம் பார்த்து டக்குன்னு அங்கே உள்ள ஒரு பர்சன் ஹலோ சார் இவர் ஹச்சிக்கோ இஸ் கமிங்னு சொல்வார். அதை பார்த்த ப்ரொஃபஸர் செம்ம ஹாப்பி ஆயிட்டார், ஓடி வந்து ஹச்சிக்கோ கிட்ட பார்த்தா அதோட வாயில பால் இருக்கு, அதை பார்த்து செம்ம ஷாக் ஆயிடுவார். ஏன்னா இத்தனை வருஷமா பால் பக்கமே போகாத ஹச்சிக்கோ இப்போ மட்டும் எப்படி கொண்டு வந்ததுன்னு, பட் ஸ்டில் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு, இப்பயாவது கொண்டு வந்ததுன்னு. பட் ப்ரொஃபஸர் ஹச்சிக்கோட இன்டென்ஷனை புரிஞ்சிக்கவே இல்லை, ஹச்சிக்கோ ஹேஸ் எ மெசேஜ், பட் அது ப்ரொஃபஸரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. பாலை எடுத்து தூக்கி போடுவாரு, மற்ற டாக்ஸ் போல இப்போ ஹச்சிக்கோவும் அந்த பாலை கொண்டு வந்து கொடுக்கும், அகைன் தூக்கி போடுவாரா அகைன் கொண்டு வந்து கொடுக்கும். எப்பவுமே இப்படி பண்ணாத ஹச்சிக்கோ இப்போ மட்டும் ஏன் இப்படி பண்ணுது? ஆக்சுவலி ஹச்சிக்கோட எண்ணம் என்னன்னா ப்ரொஃபஸர் தன்னை விட்டு கிளம்பி போகக்கூடாதுன்னு நினைக்குது. ஏன் அப்படி நினைச்சது? இத்தனை வருஷமா இப்படி நினைக்காம இப்போ மட்டும் ஏன் இப்படி நினைக்குது? பட் இட்ஸ் கெட்டிங் லேட், ப்ரொஃபஸர் டியூட்டிக்கு போகணும். ஸோ ஹச்சிக்கோ கிட்ட எனக்கு லேட் ஆகுது, நீ கிளம்பு, நான் சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுவேன், நம்ம சேர்ந்து விளையாடலாம்னு சொல்லிட்டு ட்ரெயினில் உட்காந்து கிளம்பி போயிடுவார். தென் ட்ரெயின் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்க்கு போயிடும், ஹச்சிக்கோ அந்த ட்ரெயினை சோகமாக பார்த்துக்கிட்டே நிற்கும், தென் ஹச்சிக்கோ வீட்டுக்கு கிளம்பி போயிடும். ஸோ ப்ரொஃபஸரை போக விடாமல் என்னென்னமோ பண்ணிச்சு, பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த ஹச்சிக்கோக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். ஸோ ரீசன் என்னன்னா அன்னைக்கு அந்த ப்ரொஃபஸர் இறந்து போயிடுவார். இந்த விஷயம் ஹச்சிக்கோக்கு முன்னாடியே தெரிஞ்சு போகுது. ஸோ அதை தடுக்க தான் ப்ரொஃபஸர் எங்கேயும் போகக்கூடாதுன்னு நினைச்சது. அங்கே ப்ரொஃபஸர் கிளாஸ் நடத்துக்கிட்டு இருக்கும்போது சடனாக ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ அவர் அங்கேயே இறந்து போயிடுவார். அவரோட பாடியை வீட்டுக்கு அனுப்பாமல் டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் புதைச்சிடுவாங்க. பட் இந்த விஷயம் ஹச்சிக்கோக்கு தெரிய வரல. ஸோ ப்ரொஃபஸர் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுவார்னு சின்ன ஆசையோடு காத்துக்கிட்டு இருக்கும். ஸோ ப்ரொஃபஸர் வரப்போகும் டைமுக்கு ஸ்டேஷனுக்கு போய் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த ப்ரொஃபஸர் வர வேண்டிய டைமில் வரல, அடுத்த ட்ரெயின் கூட வந்துடும், பட் ப்ரொஃபஸர் வரல. யார் யாரும் வந்தாங்க, பட் ப்ரொஃபஸரை காணும். சோகமாக வீட்டுக்கு கிளம்பி போயிடும். அந்த நைட்டு ஃபுல்லாக ப்ரொஃபஸர் இல்லாமலே கடந்து போகும். அகைன் காலையில் ஸ்டேஷனுக்கு வந்துடும். பட் எத்தனை ட்ரெயின் வந்தாலும் எந்த யூஸும் இல்லை. பட் ஹச்சிக்கோ அந்த இடத்த விட்டு மூவ் ஆகாது. அங்கே உள்ளவங்கலாம் ஹச்சிக்கோவை பார்த்து மனசு உடஞ்சி போயிடுவாங்க. ஹச்சிக்கோக்கு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இனி ப்ரொஃபஸர் வரமாட்டாங்கன்னு, பட் ஹச்சிக்கோ எதுவும் கேட்கல. ப்ரொஃபஸர் கண்டிப்பாக வந்துடுவாங்கன்னு நம்பிக்கையோடு அந்த ஸ்டேஷனில் வெயிட் பண்ணி பண்ணி அந்த ஹச்சிக்கோட கடைசி மூச்சு வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கேயே 8th March 1935 அப்போ இறந்தும் போயிடுச்சு. ரிப்போர்ட்டர் ஒருத்தவங்க இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு பப்ளிஷ் பண்ணாங்க. அப்பத்துலேருந்து ஹச்சிக்கோ ஸ்டோரி ஃபேமஸ் ஆச்சு. தென் அதே ரயில்வே ஸ்டேஷனில் ஹச்சிக்கோக்கு சிலையும் வச்சாங்க. தென் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட இடத்துல பிரான்ஸ் ஸ்டாச்சுஸும் வச்சாங்க. இன்னைக்கு கூட நவம்பர் 10th அன்னைக்கு பீப்புள்ஸ் அந்த டோக்கியோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அவங்க பசங்களுக்கு ஹச்சிக்கோட கதையை சொல்லி ஹச்சிக்கோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக் வந்து மனுஷங்க மேலே வச்ச அன்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த ஹச்சிக்கோட ஸ்டோரி மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இறந்து போன ப்ரொஃபஸர் இறந்து போயிட்டாங்கன்னு தெரியாமல் கண்டிப்பாக வந்துடுவாங்கன்னு சொல்லி தன்னோட வாழ்நாள் முழுக்க ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணி இறந்து போன இந்த டாகோட ஸ்டோரி உண்மையிலேயே ஹார்ட் டச்சிங் ஸ்டோரியாக தான் எனக்கு தோணுது. இதுதான் டாகோட பிஹேவியர்னு இந்த உலகத்தில் ஆரம்ப காலத்தில் தெரிய வந்த உண்மையான சம்பவம் தான் இந்த ஹச்சிக்கோ ஸ்டோரி. கண்டிப்பாக டாக் லவர்ஸ்க்கு இந்த கதை ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஓகே நண்பா, இதுதான் ஹச்சிக்கோ டாக் பற்றின ஸ்டோரி, உண்மையிலேயே நடந்த ஸ்டோரி. இந்த ஹச்சிக்கோ பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஹச்சிக்கோ டாக் பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் இட்ஸ் அ ஹியூஜ் செலிட் ஃப்ரம் சதீஷ் ஆதித்யா. பாய், சீ யூ சூன்.